ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னநதி ஃபேமிலி. இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக வரகரிசியில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறாங்க. ரொம்பவே டேஸ்டான ரெசிபி, ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி செய்யலான்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரகரிசி பொங்கலுக்கு ஒரு டம்ளர் அளவு வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு அரை டம்ளர், ஏலக்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஒரு டீஸ்பூன் கிட்டே ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அதனோட வாசம் வந்து நல்லா வருங்க. அந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்தி இதை தனியாக வச்சலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். பாசிப்பருப்பை டைரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி வறுத்து சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நார்மல் பொங்கலுக்கும் இந்த மாதிரி வறுத்து செய்யலாம். இப்போ வரகரிசியை நான் 2-3 தடவை கழுவிக்கிறேன். நான் 2 தடவை கழுவிட்டேன். இப்போ அடுப்பில் வந்து பொங்கலுக்குரிய பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் ஒரு பானை வச்சுட்டு அது லைட்டாக சூடானோன்னே பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தாலும் அதை இது கூடயே சேர்த்துட்டு இது கூடயே ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி எடுக்கிறது வந்து நம்ம அரிசி எந்த இதில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் அளவு தண்ணியாக வச்சுக்கோங்க. வரகரிசி வேகமாகவே வெந்துருங்க, ஆனால் பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால் வந்து தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடயே வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தாலும் வரகரிசி, அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். வரகரிசி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, டக்குன்னு அடியில் போய் ஒட்டிக்கும், அதாவது அடி பிடிச்சிடுற மாதிரி ஆயிரும். சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் குக்கர்லேயுமே அடி பிடிச்சிடுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், எல்லா அரிசியையும் இது கூடயே சேர்த்துட்டு நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான சக்கரை பொங்கல் ரெசிபி உங்கள் வீட்லேயும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே அரிசி போட்ட உடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா போட்ட உடனே அடியில் அப்படியே போய் உக்காந்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்து நல்லா வெந்து கிடைக்கணும் நம்மளுக்கு. இது இடையில இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடியில் போய் தங்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். அது கொதிக்கையிலேயே தண்ணியோட அளவு ரொம்ப பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சு, நம்ம அரிசியும் வெந்துருச்சு. இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் 1.5 டம்ளர் அளவு வெல்லம். இது சுத்தமான வெள்ளன்றனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட வந்து தூசி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாகு காய்ச்சி அந்த இதை கூட நீங்கள் ஊற்றலாம். பாருங்கள், அரிசியும் வந்துருச்சு, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வெள்ளத்தை போடணும். வேகாமையே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து விரைச்ச மாதிரி ஆயிருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தாதாங்க வெள்ளமே போடணும், இல்லைன்னா வந்து நல்லா விரைச்சிக்கும், நம்மளால் சாப்பிடவே முடியாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட நம்மளுக்கு வந்து மண்டவில எல்லாமே நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி கிடச்சிருங்க. கலரே நல்லா மாறி கிடச்சிரும் பொங்கலுக்கு. நான் 1.5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவு வெல்லம் போட்டேன், இப்போ 1/2 டம்ளர் போட்டுட்டு இனிப்பெல்லாம் நம்ம அளவாக தான் எடுத்துக்குவீங்க அப்படின்னா 1 டம்ளரே போதுமானது தாங்க. கரெக்டாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் 1.5 டம்ளர் அளவு போடுங்க, நல்லாயிருக்கும். தீப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வாசத்துக்காண்டி 3 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேங்க, அதை இது கூடயே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரகரிசி பொங்கல். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இனிப்போட அளவை நல்லா தூக்கி கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து கோயில் பொங்கல்லலாம் வந்து பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சோட கம்மியாக போடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பிஞ்சோட கம்மியாக நீங்கள் நுணுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி ஈவனாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. கலரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நான் நெய்யில் வறுத்து தாராளமாக நெய்யை ஊற்றிக்கோங்க. வறுத்து இது கூடயே சேர்த்துக்கிறேன்.
பொதுவாகவே சிறுதானியத்தில் ஏதாவது நம்ம ரெசிபி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நேரம் ஆக ஆக நல்லா இறுக்கம் கொடுத்து வந்துடும். பொங்கல் நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதுவே நல்லா வந்து சாலிடாயிரும். அதனால் இதை அப்படியே விட்டுருங்க, ஆற ஆற இறுக்கமாயிருங்க. இப்போ நான் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சூடான வரகரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காதுங்க, டேஸ்டெல்லாம் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிவிட்டு ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.